ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வருது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி விபிஎன் யூஸ் பண்ணி அந்த கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டியை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த விபிஎன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50% தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கேன். கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி வந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்பில் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஒரு சில ப்ராப்ளம் வந்துருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் இது மாதிரி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆப் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆப் இல்லைனாலும் ஃபேஸ்புக் லைட் ஆப்பாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து க்ரோம்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வரவே இல்லை. அது வந்து ஒர்க்கே ஆகலை அந்த மெத்தட் வந்து. இப்போ வந்து அந்த இதில் ஒர்க்கே சரி ஓகே ஒர்க்கே ஆகலை அப்படின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் லைட் ஆப் வந்து ஏற்றினேன். ஃபேஸ்புக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்டோரேஜ் பிடிக்கும் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் லைட் ஆப் வந்து நான் ஏற்றினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் அந்த ஆப் வந்து நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆப் வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன். இனி வந்து லாகின் பண்ணலாம். நான் வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போ விபிஎன் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டர்போ விபிஎன்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு விபிஎன் வந்து வரும். நான் வந்து அந்த விபிஎன் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா டர்போ விபிஎன். நீங்கள் இந்த விபிஎன் கூட ஏற்றிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு விபிஎன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த விபிஎன் வந்து ஏற்றிருக்கேன். இந்த விபிஎனில் இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஆட் வந்து வரும். அதான் ஒரு ப்ராப்ளம். இருந்தாலும் ஓகே, நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த விபிஎன் வந்து டவுன்லோட் பண்ணமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து லாக்கில் இருக்கா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் லைட் ஆப்புக்குள்ள வந்து போயிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான். ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களை அடையாளப்படுத்தும் அந்த கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி இது வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்றது வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு இருக்கும். ஓகே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து பாருங்கள் நாட் மாறி, அவங்க வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி அப்படின் இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கன்ஃபார்ம் ஐடென்டிட்டி விழுந்தது. நான் வந்து உள்ளே போய் கண்டினியூ கொடுத்து கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஃபோனில் லாகின் பண்ணியிருந்தால் அப்ரூவ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து சென்ட் ஆகும். அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ மெத்தட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு விபிஎன் வந்து போட்டு பார்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விபிஎன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெளியே வந்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே வந்துட்டேன். வந்து ஃபஸ்ட்டு லாக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்துருங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து காமிச்சிட்டேன். இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விபிஎன் போட்டு போய் எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிஎன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நாட்டில் எந்த கண்ட்ரியில் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஐக்கான் மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கனடா CA3 அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே கனெக்ட் பண்ணாதீங்க. கனடா CA3 அப்படின்னு வந்து கீழே இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணமே பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்டிங் அப்படின்னு வந்து காட்டும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் கொடுத்தமே லோட் ஆகி ஆடெல்லாம் வரும். அந்த ஆடை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ வந்து கனெக்டட் அப்படின்னு இருக்கும். கீழே இன்ட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. இன்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயிரும். இப்போ அப்படியே நீங்கள் ஹோம் பட்டன் அழுத்தி வெளியே வந்து வந்துடுங்க. வெளியே வந்தமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் லைட் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்புக்குள்ளே வந்து போங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இது வந்து நீங்கள் க்ரோமில் உங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் க்ரோமில் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் அதே ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் வந்து பண்ண போகிறேன். உங்களே அடையாளப்படுத்தவும் அப்படின்னு வந்து காட்டுது. நான் வந்து சரி அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்டேன். இஸ் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து எனக்கு வந்து இப்படி காட்டுது. இது வந்து அதே அக்கௌண்ட் தான். கீழே வந்து பார்த்துக்கோங்க, நாட் மாறி அதே தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுக்குறேன். கண்டினியூ அப்படின்றது மறுபடியும் இப்படி கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் தான் நிறைய பேருக்கு வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் வந்து கேட்குது. இந்த ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பில் நான் வந்து இப்போ வந்து உள்ளே போய் வந்து காட்டுறேன். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் ஹெல்ப் கொடுத்து நான் கண்டினியூ வந்து கொடுத்துட்டேன். கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டெல்லாம் வருது. இந்த அக்கௌண்ட்லாம் நிறையா இருக்குது பார்த்திங்களா. இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணணும். இது இவங்களாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாக தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு இந்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நேம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க உங்களுக்கு யாராச்சும் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். அதே அக்கௌண்ட்டில் வந்து அவங்க இருக்கணும். அப்படி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்டா இல்லை அப்படின்னு எஸ்ஆர் நோ கேட்கும். அவங்கள வந்து எஸ் கொடுக்க சொல்லுங்கள். எஸ் கொடுத்தமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாலு நம்பர் வந்து காட்டும். அந்த நாலு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிருங்க, இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள், இந்த இடத்துல நான் சும்மா இப்போதைக்கு டைப் பண்ணுறேன், இப்போ இது மாதிரி நீங்கள் நாலு நம்பர் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்படி வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே அது கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாச்சும் கனடாலேயே வேறு கண்ட்ரியில் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிஸாக நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எந்த கண்ட்ரியில் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லேப்டாப்பில் வந்து சரி பண்ணுறது அப்படின்னு வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம லோகு தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு மெத்தடை யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வரலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் இனி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.